ரெட்டில யாருக்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு தான் நன்மை. ரெண்டு பேரும் சேர்ந்து ரெட்டில சின்னமா இருந்ததுன்னா எம்ஜிஆர் கோசம் ஜெயலலிதா அம்மா கோசம் நாங்கள் அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவோம். ஒத்துமையாக இருந்தால் சந்தோஷம்தான். தேவையில்லாம தான் ஜாயின் பண்றாரு, மற்றபடி கட்டி விட்டுருவாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக யூபிஎஸ் வச்சிருக்காரு இல்ல, ஆட்கள் வச்சிருக்காரு இல்ல, கூட வச்சிருக்காரு இல்ல, நல்லவரும் கெட்டவரும் அது அப்பாற்பட்ட விஷயம். வேலையை காப்பாற்றணும், நம்ம கட்சியை காப்பாற்ற, நீ என்னத்தை காப்பாற்ற போற, அவனை காப்பாற்றி போ, அவன் தான் ஆள் இருக்கிற காப்பாற்றி போறேன், தனியாக நின்று நீ காப்பாற்றி பாரு. வேணும் ஓபிஎஸ் யூபிஎஸ்லாம் வந்து ரெண்டு பேருமே போட்டி போட்டுருந்தா. வணக்கம். இப்போ ஓபிஎஸ் யூபிஎஸ்ன்னு சொல்லி ரெண்டு தலைமை தான் இப்போ இருந்துச்சு. இப்போ வந்து இரட்டை லட்சணை வந்து யூபிஎஸ் அவர்களுக்கு தான்ன்றத சொல்லிட்டாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது யாருக்கு நன்மை, ஓபிஎஸ்க்கா யூபிஎஸ்? ஆனால் ரெட்டில் யாருக்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு தான் நன்மை. இப்போ நாங்கள் கூட இப்போ ரெட்டில் யாருக்கிட்டோ அதுக்கு நான் இது பண்ணுவேன், அவங்க தான் நன்மை. எம்ஜிஆர் கோசம் அது கூட எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா கோசம் இந்த ரெட்டில் அவங்களுக்கு அவங்க எந்த இதுனா ரெட்டில் யாருக்கிட்ட இருக்குதோ அவங்களுக்கு நாங்கள் ஆதரிப்போம். இல்லை இப்போ ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்க, இப்போ ரெண்டு பேரும் மறுபடியும் சேர்ற மாதிரியான ஒரு நிலைமை இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உனக்கு கிடையாது எனக்கு கிடையாது அப்படின்னு முட்டி போட்டிருந்தாங்க. இப்போ வந்து ஒரு சமரசமாகி ரெட்டலையை வந்து ஒரு ஓபிஎஸ் வந்து விட்டு கொடுக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன், அவரோட வேட்பாளரை வாபஸ் வாங்கிக்கிறாங்க. இப்போ தேர்தல் களத்தில் ரெண்டு பேரும் சந்திச்சுக்கணும் இல்லையா, அது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்னும் மாறுவாங்க அவங்க கழிச்சு, இது அரசியலில் இருக்கிறவங்க அவங்க திடீர்னு இது போனவங்க திடீர்னு சேர மாட்டாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ரெட்டலை சின்னமாக இருந்ததுன்னா எம்ஜிஆர் கோசம் ஜெயலலிதா அம்மா கோசம் நாங்கள் அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவோம் சார். ஓபிஎஸ் யூபிஎஸ்னு கணக்கு யாராக இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு வந்து மனசில் எம்ஜிஆர் நினச்சி நிற்கிறாரு, அதனால் அந்த சின்னம். இல்லை சில நாள் முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டலையை முடங்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருந்துச்சு. ஆமாம் சார், ஓபிஎஸ் வந்து வாபஸ் வாங்கிட்டார் இல்லையா? அதிமுகன்றது வந்து அந்த ரெட்டலை சின்ன தான் மெயின், அது வந்தால் நாங்கள் கண்டிப்பாக அதுக்கு ஓட்டு போடுவோம் சார். எங்களுக்கு வந்து மெயின் வந்து எம்ஜிஆர் அவர் கோசம் அந்த சின்னம், அவ்வளோதான். இல்லை இப்போ மறுபடியும் தேர்தல் களத்தில் சந்திச்சுக்கணும் இல்லையா ரெண்டு பேரும். இவர் ஓபிஎஸ் என்ன சொல்கிறாருன்னா, அந்த வேட்பாளருக்கு நான் வந்து ஓட்டு கேட்க மாட்டேன், ரெட்டலைக்கு ஓட்டு கேட்பேன். ரெட்டலி போடுவோம் சார் நாங்கள் ஓட்டு. அவர் ரெட்டலைக்கு கேட்டால் பிரச்சனை? கண்டிப்பாக ரெட்டலி போடுவோம். இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்தால் நல்லாயிருக்குன்றீங்களா? ஒத்துமையாக இருந்தால் சந்தோஷம்தான். ரெண்டு பேரும் பிரிஞ்சால் வந்து சின்னம் பெரியம் இல்லை, அதனால் சொல்கிறேன் ஒத்துமையாக இருந்தால் ஒரு கட்சி நல்லா நிலச்சி நிற்கும். ஓபிஎஸ் யூபிஎஸும் ஒன்றா ஒன்றா இருந்தால் கொஞ்சம் நிலச்சி நிற்கும். ஓபிஎஸ் கரெக்டாக ஒரு தனியாக என்ன கூட பண்ணலாம், சும்மா தேவையில்லாமல் போயிட்டு எங்க நான் வந்துடுறேன் நான் வந்துடுறேன் அவரே போயிட்டு அவரே ஜாயின் பண்ணிக்கிறாரு அவங்க குரூப்பில், அவங்க சேர்க்கலை, யார் யூபிஎஸ் குரூப் சேர்க்கலை. இப்போ அவரோ தேவையில்லாமல் தான் வந்து ஜாயின் பண்ணுறாரு, தவிர மற்றபடி கட்டி விட்டுருவாங்க இடையில இன்னும் கொஞ்ச நாளில். இதுக்கு காரணம் பாஜகவா? கண்டிப்பாக கண்டிப்பாக அவங்க தான், அவங்களும் அவங்க சும்மா அவங்க சொல்கிறத கேட்டுட்டு இருக்காங்க. இடைத்தேர்தல் முடிஞ்சதுமே எல்லாம் க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ்னா என்னது? இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்க, இவங்க சேர்க்க மாட்டாங்க, யூபிஎஸ் சேர்க்க மாட்டார் அவர் ஓபிஎஸ் கூட. கண்டிப்பாக சேர்க்க மாட்டேன், சேர்க்க மாட்டேன், சேர்க்க மாட்டேன். இப்போ சும்மா மாட்டியும் ஒரு ஏதோ ஒரு கடமையாக தான் போகிறாங்களே தவிர, இந்த பிஜேபியோடைய பேச்சை கேட்டுட்டு தான் போகிறாங்களே தவிர அவங்களுடைய சொந்த இதுவில் போகல. ரெண்டு பேருமே தான் இல்லை? ரெண்டு பேருமே தான், ரெண்டு பேரும் அவங்க நம்பி தான் போய் அவனை வர வழி கிடையாது. இடைத்தேர்தல் முடிஞ்சதுமே இவர் கண்டிப்பாக ஓபிஎஸ் கட்டி விட்டுருவாங்க. யூபிஎஸ் அவர்கள் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறார் இல்லையா? ஸ்ட்ராங்காக நிற்கிறார், அவர்கிட்ட ஆளுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கிறார். இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் வேட்பாளர் போய் நான் வந்து ஆதரிக்க மாட்டேன், ஆனால் ரெட்டலை சின்னத்துக்கு ஓட்டு கேட்பேன் அப்படின்னு. எப்படி ரெட்டையில் தான் அவங்க நிற்கிறாங்க, நீ ஆதரிக்க மாட்டேன் அவங்களுக்கு ஓட்டு கேட்பேன், இது என்ன முரண்பாடு தானே? அது அவர் தான் ரெட்டையில் நிற்கிறாரு. அப்போ ரெட்டைகளுக்கு மட்டும் ஆதரிக்கணும், அவருக்கு ஆதரிக்கணும், ரெட்டைகளுக்கு மட்டும் எப்படி நீ ஆதரிச்சு, யாருக்கு அவரு தானே ஓட்டு போகுது நீ ஆதரிச்சாலும்? அப்போ இந்த பாஜகவோட அந்த இதுன்றது 2024 தேர்தலுக்காக தான் இந்த சமாதான முயற்சி? ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்போ தான் தெரியும் உங்களுடைய கண்டிஷன் என்னன்னுட்டு. இது வரைக்கும் அப்படியே ஓட்டிகிட்டு தான் இருப்பாங்க, அப்படியே நவத்திட்டு தான் இருப்பாங்க, இப்படியே அதே நவத்திட்டு தான் இருப்பாங்க. அந்த இடைத்தேர்தல் முடிஞ்சதுமே அதனுடைய டீட்டெயில் தெரிஞ்சிடும், இவங்க யார் பக்கம் என்னன்றதை, யாரை காட்டி விட்டுறாங்க என்னன்றது. நான் இப்போ இந்த இரட்டலைச்சின்றது இப்போ யூபிஎஸ் அன்னைக்கு கிடைச்சிருச்சு, ஸோ இதே ஒரு முன்னோட்டமாக வச்சு அடுத்தடுத்த தேர்தல்களையும் அவரே தானே சந்திப்பார். இப்போ ஒரு ஓபிஎஸ் கண்டிப்பாக அவர் தான் சந்திப்பாருன்னா அவர் பக்கம் தானே மெஜாரிட்டி இருக்கு, மெஜாரிட்டி இருக்கும்போது தானே பண்ணுவாங்க. யார் பக்கம் மெஜாரிட்டி இருக்கு அவங்க தானே வின் பண்ண முடியும். மக்கள் இப்போ இந்த இடைத்தேர்தல் கண்டிப்பாக அவர் தான் ஓட்டு வரும், எப்படியா இருந்தாலும் அவர் தான் வின் பண்ணுவார். வின் பண்ணுவார்ன்றதில்ல எக்ஸ்ட்ரா ஓட்டு, யார் வின் பண்ண போகிறதில்ல, எதிர்கட்சி ஆளுங்கட்சி தான் வின் பண்ண போகிறது, இவங்க எதிர்கட்சி வின் பண்ண முடியாது, கண்டிப்பாக முடியாது. இருந்தாலும் இப்போ இவர் யூபிஎஸ் தான் கொஞ்சம் அதிகபட்ச ஓட்டு வாங்குவார். ஓபிஎஸ் தனியாக நின்றுருந்தாலும் ஒன்றும் ஒன்றுத்தையுமே பண்ணியிருக்காது, அவர் தனியாக நின்று இருந்தாலும் வேறு தனித்தனி சின்னத்தில் நின்றுருந்தா கூட ஓபிஎஸ்க்கு ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லைங்க. யூபிஎஸ் தான் கிடையாது, அவர்கிட்ட கண்கூடா தெரியுதுல்ல, எம்எல்ஏக்கள் நிறைய இருக்காங்கன்றது கண்கூடா தெரியுது. இவர்கிட்ட எத்தனை பேர் இருக்காங்க, சும்மா நான் தான் அது நான் தான் இதுன்னு சொல்லிட்டு இருந்தால் அவருக்கு அது கிடையாது. மக்கள் யார் பக்கம் இருக்கிறாங்களோ அவங்க பக்கம் தானே போய் சேரும். ஏதோ ஒரு காரணத்துக்காக யூபிஎஸ் வச்சுட்டுருக்காரு இல்லை, ஆட்கள் வச்சிருக்காரு இல்லை, கூட வச்சிருக்காரு இல்லை, நல்லவரும் கெட்டவர் அது அப்பாற்பட்ட விஷயம், நல்ல செயலாடி செய்கிறாரு அவர். ஒரு ஓரளவுக்கு மெஜாரிட்டியோடு இருக்கார் இல்லை, மெஜாரிட்டி தானே நிரூபிக்கப்படும். ஓகே, அப்போ ஓபிஎஸ் வந்து இந்த வேட்பாளரை வாபஸ் வாங்கினது வந்து பலவீனமான ஒன்று தான்.
படு மோசமான பலவீனம். நிக்க வச்சுட்டு போக வேண்டியதானே உனக்கு. முதல்ல இருந்து நீங்க நான் உங்க பக்கம் வந்துடுறேன் உங்க பக்கம் வந்துடுறேன், நீ இப்ப நீயா தான் போயிட்டு இருக்க. அவங்க யாரும் கூப்பிடவும் இல்லை, ஒன்றும் சேர்க்கவும் இல்லை, நீ வேணாம்னு தான் சொல்றாங்க. சும்மா ஒரு ஏதோ ஒரு இதுக்காக இரட்டையிலே காப்பாற்றணும், நம்ம கட்சியை காப்பா, நீ என்னத்தை காப்பாற்றப்பார், அவனை காப்பாற்றிப்பா, அவன் தான் ஆள் இருக்கிற காப்பாற்றிப்பா, நீ தனியான நீ காப்பாற்றிப்பாரு வேணா, தனிப்பட்ட முறையில் வேணும், உனக்கு தைரியம் தான், தனியாக நின்று காப்பாற்றிப்பார் இரட்டையிலையே கட்சியை காப்பாற்றிப்பா. உன்னு தான் கட்சி காப்பாற்றுக்கு ஆட்கள் இல்லையே அவங்ககிட்ட, அவங்ககிட்ட ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட இருக்கும்போது அவங்க தானே மெஜாரிட்டி. இன்னைக்கு எம்ஜிஆர் திமுகவில் விட்டு கட்சி விட்டு விலகி அண்ணா சமாதியில் போய் உட்காந்து ஆரம்பித்தார் இரட்டலன்னு அன்னைக்கு குத்துன இரட்டலை. எனக்கு வந்து முக்கியம் வந்து எம்ஜிஆர் தான். ஓபிஎஸ் யூபிஎஸ்லாம் வந்து ரெண்டு பேருமே போட்டி போட்டுருந்தான், அது வேலைக்காத கட்சி, ரெண்டும் சேர்ந்தால் அந்த ரெட்டலட்சணம் கிடைக்கும் இல்லைன்னு வச்சுக்க. அது இப்போ அவங்க வந்து என்னன்னா ஓபிஎஸ் வாபஸ் வாங்கிட்டார், வேட்பாளர் வாபஸ் வாங்கிட்டாரு, யூபிஎஸ் அவர்களுக்கு தான் ரெட்டலை வந்து கிடைச்சிருக்கு. இது வந்து பலமா பலவீனமா? அது ரெட்டலை வாங்கியிருக்கானா அதனுடைய சரித்திரமே அவங்களுக்கு அவங்களுக்கு கிடைச்ச வெற்றி இன்னும் குரங்கு கையில் ரெட்டு கிடைச்சா அவ்வளவு அர்த்தம். ரெட்டலை கிடைச்சதுன்னா அவங்களுக்கு ஒரு லக் அது, யூபிஎஸ் யூபிஎக்கு லக்கு. ரெட்டலை கிடைச்சதுன்னா இந்த இடைத்தேர்தலில் யூபிஎஸ் தான் வருவார். 24 தேர்தலுக்காக தான் வந்து பாஜக வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து சமாதானமாக போக சொல்லியிருக்காங்க. பாஜக வந்து இப்போ இந்த இவங்களை ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கி வச்சு விட்டு தமிழ்நாட்டில் போடணுங்கிறது எண்ணம் தான் அவர் பாஜக இவருக்கு. அதனால் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாலும், ஆனால் இருந்தாலும் சிக்கல் உண்டு, கண்டிப்பாக உண்டு. சரி, மறுபடியும் ஓபிஎஸ் அவர்கள் வந்து சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு இருக்குது. சேர்த்துக்கிட்டால் நல்லது தான், நல்லது தான்.